ஹலோ, வெல்கம் டு நவீதாலஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனதர் பிரியாணி வீடியோ. இது வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் பிரியாணி குக்கரில் செய்கிறது. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரை கிலோ சிக்கன் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ பாஸ்மதி அரிசி, சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். 200 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி, மிளகாய் காரத்திற்கேற்ப ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அரை எலுமிச்சம்பழம், 4 பச்சை மிளகாய், 100 ml தயிர், 100 ml எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய், 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, பட்டை 3, ஏலக்காய் 4, கிராம்பு 5. ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி நம்ம வதக்கலாம். அடுத்தது புதினாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து இப்போ இஞ்சி பூண்டு பெஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரே அளவாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன பிறகு நல்லா வதக்கிட்டு மிளகாய் தூளை போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் சிக்கனை நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது எலுமிச்சஞ்சாறை சேர்த்துக்கலாம். அடுத்தது தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 2.5 கப்பு அரிசி எடுத்துருக்குறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி போட்டு நல்லா கலந்துக்கங்க. அடுத்தது இது போட்டு மூடி ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆவி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை நம்ம சிம் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லேசாக நம்ம கிளறிக்கலாம், இல்லைன்னா அரிசி உடைஞ்சிடும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லிட்டை போட்டு மூடி 2 விசில் எடுக்கலாம். விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆவி போன பிறகு லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரிசி வந்து உதிரி உதிரியா எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனும் வந்து நல்லா உடையாம நல்லா வந்திருக்கு. எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் நல்லா கலராக வந்திருக்கு பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.